It's story time. அமைச்சர் தனக்கு உதவியாளரா யார தேர்ந்தெடுத்தார்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இந்த கதைகளை இப்போ நீங்க ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் ஐவிஎம் பாட்காஸ்ட் ஆப்லையும் மற்ற ஆடியோ தளங்களிலும் கேட்கலாம். ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு கதையை கேட்கலாம். Don't you think that if everyone around you is getting smart, you better be smarter? Hey there, I'm the traveling professor Siddharth Deshmukh and I'm back with season 2 of my podcast to make you smarter. Smarter with Sid. What's this season's focus about? Well, it's about 10-minute nuggets that will make you stand out at work. It's time to go from smart to smarter. Tune in every Tuesday and Thursday and become smarter with Sid. வாங்க கதையை தொடர்ந்து கேட்கலாம். விஜயபுரம்னு ஒரு பெரிய நாடு இருந்துச்சு. அந்த நாட்டோட ராஜா பேரு மதிவாணன். அவரோட அமைச்சரவையில அழகுராமன் ஒரு அமைச்சர் இருந்தாரு. அவர் அமைச்சரவையில நடக்கிற ஒவ்வொரு விவாதத்தையும் ரொம்ப கூர்ந்து கவனிப்பாரு. எந்த பிரச்சனையா இருந்தாலும் அதை நல்லா அலசி ஆராய்ஞ்சு அவருக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் சரியான ஒரு முடிவையும் எடுத்துடுவாரு. ராஜாவுக்கு அமைச்சர் அழகுராமன் மேலே முழு நம்பிக்கையும் இருந்துச்சு. மற்ற எல்லா அமைச்சர்கள் எடுக்கிற முடிவையும் விட அழகுராமன் எடுக்கிற முடிவு பிரச்சனைகளுக்கு சரியா பொருந்தும் அப்படின்னு ராஜா நினைப்பாரு. அதுக்கு காரணம் அவரோட கூர்ந்து கவனிக்கிற திறமையும் சமயத்துக்கு தகுந்த மாதிரி சமயோஜிதமா அவர் எடுக்கிற முடிவுகளும் தான் அப்படின்னு ராஜாவுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு. அழகுராமனுக்கு ரொம்ப வயசா இருந்துச்சு. அதனால எப்போ அவர் ஓய்வு எடுத்துக்கிட்டாலும் அவரோட பதவி தங்களுக்குள்ள யாராவது ஒருத்தருக்கு கிடைக்கும்னு அந்த அமைச்சரவையில் இருந்த எல்லா அமைச்சர்களுமே ஒரு எதிர்பார்ப்போட இருந்தாங்க. ஆனா அவங்க யாருமே அழகுராமனோட பதவிக்கு சரியா வர மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ராஜாவுக்கும் தோணிச்சு. அழகுராமன் கிட்டேயே ராஜா ஒரு தடவை தன்னோட எண்ணத்தை சொன்னாரு. உங்களுக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இனிமே ரொம்ப வருஷத்துக்கு உங்களால இந்த பொறுப்பை சுமக்க முடியாது. நம்ம அமைச்சரவையில் இருக்கிற யாருமே உங்களோட பதவிக்கு வர்றதுக்கு தகுதியானவங்களா எனக்கு தோணல. அதனால என்ன செய்யலான்னு நீங்களே ஒரு முடிவு பண்ணி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. உடனே அழகுராமன் சொன்னாரு, நானே இதை பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ரொம்ப வயசாயிட்டதுனால இனிமே ஓய்வு எடுத்துக்கிட்டு என்னோட பேரம்பேத்திகளோட விளையாடுறதுல வாழ்க்கையை செலவழிக்கலாம் அப்படின்னு தான் எனக்கும் தோணுது. ஆனா நான் விட்டுட்டு போற இந்த பதவிக்கு நல்ல கூர்ந்து கவனிக்கிற திறமையும் உடனுக்குடனே சரியான முடிவெடுக்கிற திறமையும் ரொம்ப அவசியம். நீங்க அனுமதி கொடுத்தா நல்ல தகுதியும் திறமையும் உள்ள ஒரு இளைஞனை நானே இந்த பொறுப்புக்கு தேர்ந்தெடுத்து அவனுக்கு ஒரு 2 வருஷம் பயிற்சியும் கொடுக்கறேன் அப்படின்னு சொன்னாரு. ராஜாவுக்கும் இது ஒரு நல்ல யோசனையாவே பட்டுச்சு. ஆனா அப்படி தேர்ந்தெடுக்கப்படுற இளைஞன் அழகுராமனோட பொறுப்புகளை ஏத்துக்குவாரு அப்படின்னு சொன்னா மற்ற அமைச்சர்கள் எல்லாருமே ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சிடுவாங்க. அதனால அழகுராமனுக்கு ரொம்ப வயசாயிட்டதுனால அவருக்கு ஒரு உதவியாளர் தேவைப்படுது. அந்த உதவியாளரை அவரே ஒரு போட்டியை நடத்தி தேர்ந்தெடுத்துக்குவாரு அப்படின்னு மற்ற எல்லா அமைச்சர்களுக்கும் ராஜா அறிவிச்சாரு. ராஜா அமைச்சரவையில் அறிவிச்ச 1 வாரத்துக்குள்ள அழகுராமன் அந்த நாட்டில் இருந்த இளைஞர்களுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. நம்ம நாட்டில் அறிவும் திறமையும் உள்ள இளைஞர்களுக்காக ஒரு போட்டி நடக்கப் போகுது. உங்களோட அறிவு மேலையும் திறமை மேலையும் உங்களுக்கு நல்ல நம்பிக்கை இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த போட்டியில கலந்துக்கலாம். இறுதியா இந்த போட்டியில வெற்றி அடைகிற ஒரே ஒருத்தருக்கு நல்ல பலன்களும் கிடைக்கும் அப்படின்னு பொதுவா ஒரு அறிவிப்பை வெளியிட்டாரு. அவரோட இந்த அறிவிப்பு அந்த நாட்டு இளைஞர்களுக்கு ஒரே குழப்பத்தை தான் கொடுத்துச்சு. என்ன மாதிரியான தேர்வு முறை, பொது அறிவு கேள்விகளா இல்ல உடல் வலிமையை சோதிக்கிற மாதிரியான போட்டிகளா, அதுவும் இல்லைன்னா புத்தி கூர்மையையும் பகுத்து அறியற திறனையும் சோதிக்க போறாங்களா, இதையெல்லாம் எதுவும் சொல்லாம உங்க அறிவு மேலையும் திறமை மேலையும் நம்பிக்கை இருந்தா மட்டும் நீங்க போட்டியில கலந்துக்கங்க அப்படின்னு சொன்னது இளைஞர்களுக்கு குழப்பத்தை கொடுத்துச்சு. அது மட்டும் இல்லாம
இறுதியா வெற்றி அடைகிற ஒரே ஒருத்தருக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத மட்டும் சொல்லி என்ன பரிசு என்ன பதவி அப்படின்னு சொல்லாததும் அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்திச்சு. போட்டி என்னன்னே தெரியாம அதுல கலந்துக்கிறதுக்கு பெரும்பான்மையான இளைஞர்களுக்கு விருப்பமில்ல. அவங்க எல்லாருமே போட்டி என்னங்கிறத முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தங்களை தயார்படுத்திக்கிட்டு போனா மட்டும்தான் தங்களால ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற எண்ணத்துல இருந்தாங்க. அதனால நாடு முழுக்க அறிவிச்ச அந்த போட்டியில கலந்துக்கிறதுக்கு மொத்தமே 16 இளைஞர்கள் தான் முன் வந்திருந்தாங்க. ஆனா போட்டியில கலந்துக்காத இளைஞர்களுக்கு இது என்ன போட்டி, இது எப்படி நடக்க போகுது, யார் கலந்துகிட்டு ஜெயிக்க போறாங்கங்கிறத பாக்கறதுல ரொம்ப ஆர்வம் அதிகமாகி போட்டி நடக்கிற அன்னைக்கு அதை வேடிக்கை பார்க்கறதுக்கு மட்டும் ஆயிரக்கணக்கா இளைஞர்கள் அங்க வந்திருந்தாங்க. அமைச்சர் அழகுராமன் அங்க வந்து அங்க கூடியிருந்த இளைஞர்களை பார்த்து இதுல போட்டியில கலந்துக்கிறவங்க மட்டும் தனியா இப்படி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு. அந்த 16 பேரும் எழுந்திருச்சு அழகுராமன் முன்னாடி போய் நின்னாங்க. அழகுராமன் அவங்க கிட்ட இது அறிவுக்கும் திறமைக்குமான போட்டி அப்படின்னு தெரிஞ்சும் என்ன போட்டின்னு தெரியாம என்ன போட்டியா இருந்தாலும் அதுல கலந்துகிட்டு ஜெயிச்சிடலாம் அப்படின்னு தன்னம்பிக்கையோட வந்திருக்கிற உங்க எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். இங்க எனக்கு பக்கத்துல நிக்கிற 2 போர் வீரர்களை பாருங்க, அதுல ஒருத்தன்தான் உண்மையான போர் வீரன், இன்னொருத்தன் போலி. இதுல உண்மையான வீரன் யாரு போலி யாருங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் உங்களுக்கான போட்டி. நான் இதை அறிவிச்ச அப்புறம் போட்டியில கலந்துக்காத இளைஞர்களோட ஏமாற்றத்தை என்னால நல்லா புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இந்த போட்டியில ஜெயிக்கிறது அவ்வளவு எளிதான வேலை இல்ல. நல்ல அறிவு கூர்மையும் பகுத்தறியிற ஆற்றலும் இருந்தா மட்டும்தான் இதுல ஜெயிக்க முடியும். இப்ப நான் போட்டியோட நிபந்தனைகளை பத்தி சொல்ல போறேன். போட்டியில கலந்துக்கிற யாரும் வீரர்கள் கிட்ட போய் பார்க்க கூடாது. வீரர்களுக்கும் கலந்துக்கிறவங்களுக்கும் நடுவுல 2 இடைவெளி இருக்கணும். உண்மையான வீரன் யாருங்கிறத கண்டுபிடிக்கிற முயற்சியில அவங்கள தொட முயற்சி செய்யறதோ இல்ல ஏதாவது பொருளை எடுத்து அவங்கள தாக்குறதோ கூடாது. ஆனா உங்களுக்காக ஒரே ஒரு சலுகை மட்டும் என்னால தர முடியும். யார் உண்மையான வீரன்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்கள தொடாம அவங்க மேல படாம ஏதாவது ஒரு பொருளை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கு முயற்சி செய்யலாம். இந்த 2 போர் வீரர்களுமே 2 இடைவெளியில நிக்கிறாங்க. இதுல கலந்துக்கிற ஒவ்வொரு போட்டியாளர்களுக்கும் சரியா 5 நேரம் ஒதுக்குவோம். அதுக்குள்ள கண்டுபிடிக்க முடியலன்னா உங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு நீங்க வெளியேறிடணும் அப்படின்னு சொன்னாரு. போட்டியில கலந்துக்க வந்த எல்லாருமே இது ரொம்ப கடினமான போட்டி இல்ல, கண்ணை இமைக்கிறத வச்சோ இல்ல மூச்சு விடுறத வச்சோ ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு தான் நினைச்சாங்க. அதனால அமைச்சர் ஏதாவது ஒரு பொருளோட உதவியை எடுத்துக்கிட்டு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொன்னதை யாருமே கண்டுக்கல. ஆனா அந்த வீரர்களுக்கு முன்னாடி 2 இடைவெளியில போய் நின்னதும் தான் அந்த போட்டி எவ்வளவு கடினமானதுங்கிறத ஒவ்வொரு போட்டியாளருமே புரிஞ்சுக்கிட்டாங்க. 2 போர் வீரர்களும் அச்சு அசலா பாக்கறதுக்கு ஒரே மாதிரி இருக்காங்க. அவங்க கிட்ட எந்த ஒரு வித்தியாசத்தையும் கண்டுபிடிக்கவே முடியல. போட்டியில பங்கெடுத்த எல்லாருக்குமே உண்மையான போர் வீரனும் மூச்சு விடாம கண்ணை இமைக்காம நிக்கிறானோ அப்படிங்கிற மாதிரி சந்தேகம் வந்துச்சு. அந்த போட்டியில கலந்துகிட்ட ஒவ்வொரு போட்டியாளர்களா 2 வீரர்களுக்கும் முன்னாடி வந்து நிக்க ஆரம்பிச்சாங்க. யார் உண்மையான போர் வீரன்கிறத கண்டுபிடிக்க முடியாம சில பேரு அவங்க முன்னாடி கைய தட்டி பார்த்தாங்க. இன்னும் சில பேர் அவங்க 2 பேரையும் மிரட்டுற மாதிரி பயங்கரமா குரல் எடுத்து கத்தி பார்த்தாங்க. வேற சில பேர் நகைச்சுவையா ஏதாவது சொல்லி யாராவது ஒருத்தன் அதுல லேசா சிரிக்கிறானா அப்படிங்கிற மாதிரி சோதிச்சு பார்த்தாங்க. இதுல 1-2 பேர் எதுவுமே பண்ணாம அவங்களோட கண்ணை மட்டுமே மாத்தி மாத்தி பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனா 2 போர் வீரர்களுமே நிலை குத்தின பார்வையோட இருந்ததுனால யார் உண்மையான போர் வீரன்கிறத யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. எல்லாரும் அவங்க அவங்க தோல்வியை ஒத்துக்கிட்டு ஒருத்தொருத்தரா அந்த இடத்த விட்டு வெளியேறிக்கிட்டு இருந்தாங்க. போட்டியில கலந்துகிட்ட மத்த 15 பேரையும் முதல்ல கலந்துக்க விட்டுட்டு ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியாளர்களோட வரிசையில கடைசியில போய் நின்னுகிட்டான். மத்தவங்கள மாதிரி முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னாடி போகாம
அவன் வரிசையில கடைசியில போய் நின்னத அழகுராமன் கவனிச்சாரு. அவன் எதுவுமே செய்யாம கலந்துக்கிற ஒவ்வொரு போட்டியாளர்களையும் கூர்ந்து கவனிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் அப்படி கவனிக்கிறத பார்த்த உடனேயே அழகுராமனுக்கு இந்த இளைஞன் வெற்றி அடைஞ்சிருவான் அப்படிங்கிற நம்பிக்கை வந்துச்சு. அந்த போட்டியில கலந்துகிட்ட மற்ற எல்லா போட்டியாளர்களும் தோல்வியோட வெளியேறினதுக்கு அப்புறம் இந்த இளைஞனோட முறை வந்துச்சு. அவன் அமைச்சர் அழகுராமன் கிட்ட, நீங்க ஏதாவது ஒரு பொருளோட உதவியோட இவங்களை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு முன்னாடி நிபந்தனையில சொல்லியிருக்கீங்க, எனக்கு ஒரு பெரிய தீப்பந்தம் வேணும் அப்படின்னு கேட்டான். அங்க இருந்த வீரர்கள் அவனுக்கு ஒரு பெரிய தீப்பந்தத்தை கொடுத்தாங்க. அந்த தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ரெண்டு வீரர்களுக்கும் நடுவுல 2 அடி இடைவெளி இருக்கிற மாதிரி அந்த தீப்பந்தத்தை உயர்த்தி பிடிச்சுக்கிட்டு 2 நிமிஷம் அப்படியே நின்னுகிட்டு இருந்தான். இவன் என்ன செய்யறான்னே புரியாம போட்டியில கலந்துகிட்டு தோல்வி அடைஞ்ச மற்ற இளைஞர்கள் எல்லாரும் அவனையே பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. சரியா 2 நிமிஷம் தாண்டினதும் அந்த இளைஞனோட வலப்பக்கத்துல இருந்த போர் வீரனோட முகத்திலேந்து மெதுவா வேர்வை வழிய ஆரம்பிச்சது. இளைஞனோட இடப்பக்கத்துல இருந்த போர் வீரன் மெழுகால செய்யப்பட்டிருந்துச்சு. அதனால சூடு தாங்காம அது லேசா உருகவும் ஆரம்பிச்சிருந்துச்சு. அந்த இளைஞனால யார் உண்மையான போர் வீரன்கிறத ரொம்ப சுலபமா கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அவனுக்கு போட்டியா வந்த மத்த எல்லாரும் இந்த யோசனை தங்களுக்கு தோணாம போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. தன்னோட பதவிக்கும் பொறுப்புக்கும் தனக்கு அப்புறம் ஒரு சரியான ஆள் கிடைச்சிட்டதா அழகுராமனுக்கு தோணிச்சு. அந்த இளைஞனை ராஜா முன்னாடி கொண்டு போய் அழகுராமன் நிறுத்தினாரு. ஒரு நல்ல தேர்வை வச்சு தனக்கு வேண்டிய ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துக்கிட்ட அழகுராமனை ராஜாவும் ரொம்ப பாராட்டினாரு. இந்த கதையை பத்தின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸா பதிவு பண்ணுங்க. இது மாதிரி பல பாட்காஸ்டுகளை கேட்க ivmpodcast.com இணையதளத்துக்கு வாங்க, இல்லை ivm பாட்காஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. Hey everybody, it's been a great week on the IVM Podcast Network. On The Wire Talks, Siddharth is joined by Nikhil Anand, an assistant professor at the University of Pennsylvania and an environmental anthropologist. They discuss his plan and proposal to the BMC to fight the effects of climate change that we are already seeing in Mumbai. In the podcast special on Storytellers and Storytellers, Vineet talks to the host of New Kids on the Block, Anya Kavya Antare, about what it's like to be Indian teenage podcasters. In the season 3 finale of Echoes of India, Anirudh explores South Asia at the time of its most famous ancient figure, Ashoka Maurya. On All Things Policy, Suyash and Aditya analyze the constant changes of China's generals in their liberation army and what it means for India. And on Smarter with Sid, learn from Siddharth how listening can help you make a better presentation. Do follow us on social media. We're IVM Podcast on Twitter, Facebook, Instagram, and LinkedIn. And remember, if you're enjoying this show or any of our other shows for that matter, please do tell a friend. It really does help us. And finally, we'd like to thank our sponsors on the network this week, Cred, Bank of Baroda, Quarter, CoinSwitch, Kuber, and Inter VPro. Thank you so much for making this possible. From uncensored and unfiltered chats with the who's who of the entertainment industry, I, Siddharth Kannan, bring your very heartkey chat show called Candid Kannan. Tune in every Friday on the IVM Podcast app or wherever you get your podcasts.